மைந்தன் தூய ஆவியருக்கு எல்லா புகழ்ச்சியும் உரித்தாகட்டும். காணொளி காட்சி வழியாக நடைபெறும் காலை தொழுகையில் பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். எல்லா வல்ல கடவுளை நாம் போற்றி புகழுவோம். ஆவியானவரே அன்பு செய்யோ, ஆவியானவரே அன்பு செய்யோ, ஆராதிக்கிறோ ஆராதிக்கிறோ அன்பு செய்கிறோ, ஆராதிக்கிறோ ஆராதிக்கிறோ அன்பு செய்கிறோ. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும், ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும், மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும், மாட்சிமையும் துதியோ எப்போதும் உண்டாகட்டும். ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோ அன்பு செய்கிறோ, ஆராதிக்கிறோ ஆராதிக்கிறோ அன்பு செய்கிறோ. கர்த்தரை கெபிரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோ வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆட்பறித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட கடவோம் வாருங்கள். ஜபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சிகரமான ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகின்றோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய திருச்சமூகத்திலேயே கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியாத இந்த நேரத்திலும், நாங்கள் எல்லாரும் எங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவருடைய திருச்சமூகத்தை குடும்பத்தின் உறுப்பினர்களாக ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, கடந்த காலம் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்தீர், பராமரித்தீர். இந்த கொரோனா இக்கட்டான காலத்திலும் உம்முடைய வழிநடத்துதலை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு துணையாக இருந்தீர். நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். இந்த நேரத்திலும் இந்த தொழுகையின் மூலமாக அன்புக்குரிய பிள்ளைகள் தங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது உம்முடைய பிரசன்னத்தை அன்புக்குரிய பிள்ளைகள் வாழ்க்கையில் பெற்று ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்த ஆண்டவர் துணை தருவீராக. இந்த தொழுகையில் ஆண்டவருடைய விசேஷ கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகையிலும் நாங்கள் எல்லாரும் இணைந்து பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்ற திருமறை பகுதி, சிந்திக்கின்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் பார்வையில் அருமையாக இருக்க
ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த தொழுகை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒன்றாக அமைய ஆண்டவர் துணை தாரும். இந்த தொழுகையின் நிறைவு வரையிலும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். துதிகள மகிமையாவற்றையும் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜெபங்களும் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். ஆண்டவருக்கு புகழ் உண்டாக. நாம் அனைவரும் இணைந்து எழுந்து கீர்த்தனைகளில் 25வது கீதத்தை நாம் பாடுவோம். கீதம் எண் 25. பாதம் வந்தனமே பரப்பித சாதம் எந்தனமே என்ற பாடலை நாம் பாடுவோம். பர பிரசாதமெந்தனமே ஆதரவோடு வேதமே விடுதாளும் அற்புதனே திவ்ய சுதனே கிருபை பாதனே சுசீகர பாதம் வந்தனமே பர பிரசாதமெந்தனமே வர பிரசாதமெந்தனமேசுதர்காரிதான சுதிய பெருமை குமானே மெய்சிமானே அருள் கோனே சுசிகர பாதம் வந்தனமே வர பிரசாதமெந்தனமே வர பிரசாதமெந்தனமே ஞானமாய் நரர்கான ஜீவனை நல்கிய சீலா மனுவேலா துரை பாலா சுசிகர பாதம் வந்தனமே வர பிரசாதமெந்தனமே வர பிரசாதமெந்தனமே தீவினை தோலை தாவியே மிகு தேவுமி கீதமே என்றஞ்சிதமே நீ சந்ததமே சுசிகர பாதம் வந்தனமே வர பிரசாதமெந்தனமே வர பிரசாதமெந்தனமே தாசரை விசுவாசமாய் கையில் தாங்குபகாரா அதிகாரா கனதீரா சுசிகர பாதம் வந்தனமே வர பிரசாதமெந்தனமே வர பிரசாதமெந்தனமே. இந்த வாரே முறை முறையாக படிக்க வேண்டிய சங்கீதம் 130வது சங்கீதம். 130வது சங்கீதத்தை நாம் முறை முறையாக படிப்போம். சங்கீதம் 130. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, என் சத்தத்தை கேளும். என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்பொழுது விடியும் என்று விடியற்காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக. கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு.
அவர் இஸ்ரவேலை அதன் சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டுக் கொள்வார். அனைவரும் உள்ளங்கால் படிகிட்டு நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். அன்பிற்குரியவர்களே, ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் நாம் கூடி வர முடியவில்லை என்று சொன்னாலும், நம்முடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு நம்முடைய வாழ்வை நாம் தர்சோதனை செய்து பார்ப்பதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். கடந்து வந்த பாதைகளை நாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஆகவே இந்த நேரத்திலேயே கடந்து வந்த பாதைகளில் ஒருவேளை ஆண்டவருடைய பார்வையில் நாம் பிரியமற்றவர்களாக காணப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் குடும்பமாக இல்லங்களில் இருந்து ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி நம்மீது இரக்கம் வைத்து நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கின்றார். திருமறை நமக்கு சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், ஆனால் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் எவனோ அவன் இரக்கம் பெறுகின்றவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நான் நோக்கி பார்க்கின்றேன் ஐயா, என்னை கண்ணோக்கி பாரும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கண்ணோக்கி பாரும், உம் சமூகத்தை நான் நாடி நிற்கின்றேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகின்றார், நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிக்கூறும் என்று சொல்லி. ஆம், அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலேயே அமைதியையும்
வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் வாழ்க்கையில் சமாதானத்தையும் தருவதற்கு நம்முடைய ஆண்டவரால் மட்டுமே முடியும். ஆனால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை போல பரிசுத்தம் நிறைந்து மக்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மில் விரும்புகின்றார், ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலேயே நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலேயே ஒப்பு கொடுக்கும் வண்ணமாக பாரும் தந்தையே கெந்தன் உள்ளத்தை என்று பாடல் வரிகளை நாம் பாடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். வல்லமையும் மிகுந்த இறக்கம் நிறைந்த ஆண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்முடைய வாழ்வை தூய்மைப்படுத்தி நம் அனைவரையும் நித்திய வாழ்வுக்கு நேராக அழைத்து செல்வாராக. ஆமேன். பாவங்களை அறிக்கை செய்து நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்த நாம் எல்லாரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, கடந்த காலம் முழுவதுமாக ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு வேண்டியதான சுகபலன் ஆரோக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் நம்மை வழிநடத்தினார். குறிப்பாக இந்த கொரோனா இக்கட்டான கால சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வழிநடத்துதலை நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் பெற்றுக்கொண்டோமே, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆலயத்தில் நாம் கடந்து செல்லவில்லை என்று சொன்னாலும் நம்முடைய இல்லத்திலிருந்து குடும்பமாக ஆண்டவருடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றாரே, ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற நல்ல மழைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற பெற்றோர், உடன் பிறந்தோர், வாழ்க்கை துணை பிள்ளைகள், இவர்களுக்காக இவர்களால் நாம் பெற்று வருகின்ற உறவு நல்ல ஆலோசனை அனைத்திற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாட்களிலும் நம்முடைய திருச்சபையை சார்ந்து குடும்பங்களை சார்ந்து பிள்ளைகள் தூரமான இடங்களில் இருக்கின்றார்கள். அன்புக்குரிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்தியினை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்து தங்களுடைய பணிவிடைகளை நிறைவேற்றுவதற்கு அன்பு பிள்ளைகளுக்கு துணையாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய நாட்டிற்காக ஆட்சியாளர்களுக்காக நாம் நன்றி சொல்லுவோம்.
विशेष कृदनापेटर तमवर अमचर इन तल्पक एल पिने नल पणिवे आंव के नाम नंबर सेल्व आर नाम परक एल नन्मे नार्त आंव के नाम नंबर चल वन ने आंवरे महिम पड़े पावल अने पाड़ी नाम आंवरे பாவங்கள் அனைத்தும் அன்னிதிரே நோய்களை சுகமாக்கினீர் பாவங்கள் அனைத்தும் அன்னிதிரே நோய்களை சுகமாக்கினீர் எனது ஜீவனை அழிவில் நின்று காத்துரட்சித்திரே ஆ காத்துரட்சித்திரே என்னே ராஜாவுகே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் நன்றி செலுத்தினாம் ஆண்டவர் இயேசு கற்றுத்தந்த ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்லுவோம் பரமடிருக்கிறங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சுத்தம் பரமடத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக எங்கள் வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும் எங்கள் குற்றமாய் குற்றம் செய்வர்களாக மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே ஆமென் அமருங்கள் தொடர்வாக இந்த நாளுக்குரிய திருமறை பகுதியை நாம் படிக்க கேட்போம் படிக்கும்படியாக தெரிந்து கொண்டு திருமறை பகுதி தூய லூக்கா என்பவர் எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 7 வசனங்கள் 11 தொடங்கி 17 வசனங்கள் முடிய லூக்கா அதிகாரம் 7 வசனங்கள் 11 தொடங்கி 17 வசனங்கள் முடிய நான் படிக்கின்றேன் மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார் அவருடைய சீசர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள் அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள் அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான் அவளோ கைப்பெண்ணாயிருந்தாள் ஊராரின் வெகு ஜனங்கள் அவளுனே கூட வந்தார்கள் கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அல்லாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார் அதை சுமந்தவர்கள் நின்றார்கள் அப்பொழுது அவர் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார் மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான் அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை
மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று. எல்லாரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதிலும் சுற்றியிருக்கிற திசைகள் யாவற்றிலும் பிரசித்தமாயிற்று என்பதே. படிக்க வேண்டிய திருமறை பகுதி படித்து முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு புகழ்ச்சி உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டு மனமகிழ்வு நிறைந்து இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஐயா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இந்த காணொளி மூலமாக ஆண்டவரே இல்லங்களிலிருந்து உம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இரக்கம் நிறைந்தவரே, இந்த நேரத்திலும் இந்த காணொளி தொழுகையின் மூலமாக இணைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக குடும்பத்தின் உறுப்பினர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே, கடந்து வந்த நாட்கள் முழுவதுமாக ஆண்டவர் எங்களை கண்ணின் கண்மணியை போல பாதுகாத்தீர். இந்த கொரோனா இக்கட்டான இந்த காலத்தில் ஆண்டவருடைய விசேஷ கிருபை எங்களோடு கூட இருக்கின்ற தயவை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த நாட்களை நாங்கள் எண்ணி பார்க்கின்ற பொழுது அநேக பிள்ளைகள் ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் வேதனையோடு இருக்கின்ற இந்த நேரத்திலேயே ஆண்டவரே நாங்கள் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கின்றேன். இந்த நேரத்திலும் தந்தையே, இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தேசத்தில் ஆண்டவருடைய விசேஷ கிருபை தங்கியிருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மக்கள் பல நிலைமைகளில் அச்சத்தோடு இருக்கின்றார்கள். இந்த கொள்ளை நோய் தேசங்களை விட்டு எப்பொழுது மாறும்? எங்களுடைய பணிவிடைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு, எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே பிள்ளைகளெல்லாம் கல்வி சாலைகளுக்கு சென்று கல்வி கற்றுக்கொள்வதற்கு என்கின்ற ஒரு ஏக்கத்தோடு ஆண்டவர் இந்த நேரத்திலேயே எல்லா மக்களும் உம் சமூகத்தை நோக்கி பார்க்கிறதை ஆண்டவர் அறிகின்றீர். இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்தால் மட்டுமே இந்த கொள்ளை நோய் தேசத்தை விட்டு மாறும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் ஆண்டவரை அறிந்திருக்கின்றோம். இந்த காலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். எத்தனையோ மக்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள், ஆண்டவரை வசதியோடு இருக்கின்றார்கள். ஆனால் இந்த கொள்ளை நோயை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவரே நீர் படைத்திருக்கின்ற எங்களால் முடியவில்லை. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக அகன்று போகும் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் இணைந்து விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஐயா, ஆண்டவருடைய இரக்கம் கடந்து வரட்டும். அப்பா, ஆண்டவரே இந்த உலக மக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிப்பீராக. ஆண்டவரே எல்லா மக்களையும் ஆண்டவர் மன்னித்து ஆண்டவரே நீர் இந்த உலக மக்களுக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்தீர், உலக மக்களுக்காக சிலுவையில் உம்மை ஒப்பு கொடுத்தீர் என்று சொல்லி நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். இந்த நேரத்திலேயே
எங்களை மீட்டிருக்கின்ற ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது இந்த கொள்ளை நோயிலிருந்து ஆண்டவர் எங்களை முழுவதுமாக விடுவிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய கிருபை இருக்கும் எல்லா பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோயை மாற்றுவதற்காக அரசு எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா முயற்சிகளிலும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். சுகாதார துறைக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஆண்டவருடைய கிருபை ஆண்டவரே அந்த துறையோடு கூட இருந்து இந்த கொள்ளை நோயை மாற்றி அமைப்பதற்கு தம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் செயல்படுவீராக. இன்னும் ஆண்டவரே, இந்த நாட்களிலும் மருத்துவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக. தாதியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக. ஆண்டவரே, ஆண்டவர் தூய்மை பணியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். காவல்துறையினர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை தம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே, யாருமே இந்த கொள்ளை நோக்கி தங்களை ஒப்பு கொடுத்து விடாதபடி ஆண்டவருடைய கிருபை நிறைவாக அனைத்து மக்களோடும் தங்கியிருக்க வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கின்றோம். வெகு சீக்கிரத்தில் ஆண்டவருடைய சித்தப்படி இந்த கொள்ளை நோய் மாறிப்போக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஆலயத்திற்கு கடந்து வந்து ஆண்டவரை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நாங்கள் தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. வருகின்ற காலங்களில் ஆண்டவர் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக மாறி நாங்களுடைய சமூகத்தில் கூடி வர ஆண்டவர் துணை தாரும். நாளைய தினத்திலிருந்து ஆண்டவரை தொடர்ந்து வருகின்ற 24ஆம் தேதி வரையிலும் ஆண்டவரை தமிழக அரசு ஊரடங்கு உத்தரவு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நாங்கள் அரசுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே நாங்கள் காணப்படவும் இந்த கொள்ளை நோய் இந்த நாட்களில் மாறி போயிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை நோக்கி நாங்கள் செபிக்கின்றோம். எல்லாரோடும் ஆண்டவருடைய கிருபை தங்கியிருப்பதாக. இரக்கத்தின் ஆண்டவரே, உம்முடைய பணிவிடைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பல நிலைமைகளில் ஆண்டவருடைய பணிவிடைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மிஷனரி பணிக்களங்களுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்மை பற்றி அறியாத மக்களிடம் ஆண்டவரே செய்திகள் ஆண்டவரை பெற்று ஆண்டவரை அறிந்து தங்களை ஆண்டவருக்கு சொந்த இரட்சகராக ஒப்பு கொடுக்க ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். செய்தி தாள்கள் மூலமாக ஆண்டவரே பலவிதமான ஆண்டு வானொலி தொலைக்காட்சி மூலமாக நடைபெறுகின்ற எல்லா பணிவிடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தாரும். எனும் எங்களுடைய பேராயத்திற்காக பேராயத்தின் மூலமாக நடைபெறுகின்ற எல்லா பணிவிடைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு தந்திருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரே மருத்துவமனைகளுக்காக ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். கல்வி ஸ்தாபனம் இன்னும் ஆண்டவரே தொழில்துறைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். திருச்சபையை தொடர்ந்து ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் பணிவிடைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் இணைந்து ஆயர் இல்லம் வாங்குவதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம். ஆண்டவரே இந்த முயற்சியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இதற்காக ஜபிக்கின்றவர்கள் உழைக்கின்றவர்கள் இதற்காக ஆண்டவரே நன்கொடைகள் காணிக்கைகளை தந்திருக்கின்ற ஆண்டவரை இன்னும் கொடுக்க இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் இணைந்து இந்த இல்லத்தை நாங்கள் இந்த ஆலயத்திற்கு சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். எங்களுடைய திருச்சபையை சார்ந்திருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா குடும்பத்திற்கும் ஆண்டவர் பரம தந்தையாக இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயது முதிர்ந்த நிலைமையில் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்கள் தலைவிகளுக்காக ஜெபிக்கின்றோம். வாலிபர்களுக்காக பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தூரமான இடங்களில் இருக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் மன்றாடுகின்றோம். தூரமான இடங்களில் இருக்கின்ற பிள்ளைகளையும் ஆண்டவர் கண்ணின் கண்மணியைப் போல நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். பல பல நிலைமைகளிலேயே பணிவிடைகளை செய்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதையும். நிலாக்களிலும் அநேக மக்கள் வேலையை இழந்து நிற்கிறதை ஆண்டவர் காண்கின்றீர். ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக
अनेक मक्कल तंगुड़िये पणिविडुगलै निरैवेत्र मुडियाद सूळ्नैक्कुल्लागे तल्लप्पट्टिरुक्किरदै आंडवर काण्किरीर आंडवरे नी इरंगुवीरागे तंगुड़िये वाळ्वादारम तंगुड़िये पिळ्ळैगळुडैये वाळ्विलैये बाधिक्कप्पट्टिरुक्किरदै आंडवर काण्किरीर आंडवरे इंद नेरत्तिलैये आंडवर इरक्कम सेय्து एल्ला मक्कळुम तंगुड़िये पणिविडुगलै निरैवेत्रि वरुवायिनै पेट्टु आंडवरे आशीर्वादंगळै आंडवरुडैये समूहत्तिलिरुन्दु पेट्टुक्कोळ्ळ आंडवर अनुग्रहम तर वेंडुम एंड्रु आंडवर नोक्कि नांगल जेबिक्किरोम इरक्कम निरैंदु नल्ल आंडवरे नाळ्कळिलुम पडित्तु मुडित्तु वेळை வாய்ப்புகளுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே கல்விக்கேற்ப வேலை வாய்ப்புகளை பெற்று ஆண்டவரை மகிமைப்படுத்தட்டும் ஆண்டவருடைய இரக்கம் அன்பு பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் இந்த நாட்களிலும் கண்ணீரோடு பாரத்தோடு பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக இந்த நாட்களிலும் पल पल आशीर्वाद आंडवे समूहते नोकी पार्क अनुक पिने जबिक्रोमया अन पिने आंडवर आशीर्वद आंवरे अधिक नावे आंडवरें आंवरे अंदम पिने नी वाड़ी आंडवर अरग्री एल पिगोड़ आणुड़े कृपा नावा तंगीरक उम्मी नोक जबिक्रो अल आशीर्वाद आणुड़े विरपे आंडवरे महिम आंडवर तुण्तार आंवरे गर्भस्त्री जबिक्रो इन आंवरे तिरमण तक आयत पड़क पिनेो திருமண வாழ்வுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ஆசீர்வதியும் பிள்ளை செல்வங்களுக்காக ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆணுடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் என்னுடைய வாழ்விலேயே எதை எடுத்தாலும் நாங்கள் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வெற்றியான வாழ்க்கை எப்பொழுதும் எங்களுடைய வாழ்வில் குடும்பத்தில் அமையும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற எல்லா பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்கவே நாங்கள் ஜெபிக்கின்றோம் இரக்கம் நிறைந்த ஆண்டவரே நல்ல மழையை தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம் இன்னும் தேவையான மழை வளத்தை ஆண்டவர் எங்களுக்கு தர வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் இயற்கையின் சீற்றங்களினால் எந்த பாதிப்பும் ஏற்படாதபடி ஆண்டவருடைய அனுக்கிரகம் எல்லா இடங்களிலும் தங்கி இருக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் आंवरे एल ना आंवर समाधानते कटमेंट आंव नोक उलगे आंटे पिने आंवे नाम महिम पड़ेवेमें आंव नोक नन्म कृपये वे आंव आंवरे सटी मावल आंवरे पागर अवरमें इनपाम जबिक्रोम अंप नड़े आम वारे तुय पावकूर अंपक तिरचार पड़क இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று 10ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி ஆர் செல்வி கணவர் பெயர் ஞானதாஸ் சேரியாவட்டம் திருமதி ஞான செல்வி கணவர் பெயர் தங்கராஜ் தாவூர் திருமதி சி சைலா கணவர் பெயர் மரியவர்க்கேஸ் பிள்ளவிளை திருவி சுரேஷ் தாவூர் திருஎன் மணி செவிடன்விளை 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை திரு ஒய் சைலஸ் லக்குமைபுரம் பி ஸ்ரபானி தந்தை பெயர் வர்க்கேஸ் பிள்ளவிளை 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை திரு பி தனப்பாலன் சேரியாவட்டம் திருமதி இ கிரேஸ்லெட் கணவர் பெயர் குமாரதாஸ் கோயிலடி 15ஆம் தேதி சனிக்கிழமை திரு செகில்வின் ராஜ் தந்தை பெயர் தங்கராஜ் தாவூர் திருமதி சுசீலா ஸ்டாரி கணவர் பெயர் ஜஸ்டின் சேரியாவட்டம்
திருஏ மனோகரன் லக்குமிபுரம் திருச்சி வினோஸ் தந்தை பெயர் தங்கமணி பிள்ளவளை ஆகியோர் இந்த வாரத்திலேயே தங்களுடைய பிறந்தநாளை நினைவு கூறுகின்றார்கள். திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய ஆண்டு எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. திருச்சபையின் சார்பில் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த காணொளி மூலமாக உங்களுடைய இல்லங்களிலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா இக்கட்டான காலத்தில் நாம் எல்லாரும் வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரை நோக்கி நாம் அன்றாடி நம்முடைய அரசு சொல்லியிருக்கின்ற கட்டுப்பாடுகளை நாம் நம்முடைய வாழ்வில் ஏற்று நாம் இந்த காலகட்டத்தை நாம் அதாவது நம்முடைய விருப்பப்படி அல்ல, துரிக்கட்டான காலம் என்பதை மனதில் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபித்து நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற நாம் எல்லாரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலேயே நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக வெகு சீக்கிரத்தில் இந்த வைரஸ் நீக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நம்முடைய கடமைகளை நாம் நிறைவேற்றவும் ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, நீங்கள் கடவுளுடைய சமூகத்தில் படைக்க வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி கொண்டிருக்கின்றீர்கள். நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லுகின்றோம். தொடர்ந்து கடவுளுக்கென்று சொல்லி கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 5 மணியிலிருந்து மாலை 6:30 மணி வரையிலும் நம்முடைய சபைக்குழு அங்கத்தினர்கள் நம்முடைய சபையில் அமர்ந்திருப்பார்கள். நீங்கள் மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை, மிஷனரி காணிக்கை, பிறந்தநாள் காணிக்கை, நன்றி பொருத்தனை காணிக்கை, ஆயர் இல்லை வாங்குவதற்கான காணிக்கைகளை நீங்கள் அனுப்பி வைக்க நான் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மாதா மாத செலவினங்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தின் நம்முடைய திருச்சபையின் குடும்ப உறுப்பினர்கள்தான் இதை நிறைவேற்ற வேண்டும். ஆகவே இதை மதல் கொண்டு நீங்கள் காணிக்கைகளை படைக்க அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயர் இல்லம் வாங்குவதற்காக இந்த நாட்களிலும் காணி நன்கொடைகளை தந்தருடைய பெயர்களை நான் படிக்கின்றேன். திரு ஜி சுந்தர்ராஜ் சேரியாவட்டம் இந்த நாட்களில் குவைத்தில் குடும்பமாக தங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் குடும்பமாக ₹50,000 ஆலயத்திற்கு காணிக்கை படைத்திருக்கின்றார்கள். இன்ஜினியர் ஈ ஆஷ்லி ஜார்ஜ் நாகர்கோவில் ₹25,000 காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். திரு டி ஜபசிங் செவிடன் விலை ₹10,000 காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். திரு எம் பிரதீப் குமார் டீக்கனார் லக்குமிபுரம் ₹5,000 காணிக்கையாக படைத்திருக்கின்றார்கள். காணிக்கை படைத்து அன்புக்குரிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு நான் நன்றி சொல்லுகின்றோம். என்ன நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை படைத்திருக்கின்றார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அருமையான குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள எல்லா வல்ல இறைவன் உதவி செய்வாராக. தொடர்ந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்பதற்காக ஆயத்தப்படுவோம். அதற்கு முன்பாக ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும் என்ற பாடலை நாம் பாடுவோம்.
நல்லாண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்கின்றோம் இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக முற்படுகின்றோம் ஆவியானவர்தாமே எங்களோடு கூட செயல்படுவீராக ஜீவனுள்ள தேவனாக இருந்து இன்றும் எங்களோடு கூட செயல்படுகின்றீர் தொடர்ந்து நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ ஆண்டவர் துணை செய்யும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகளால் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறை மகனேஸ்வரன் இன்பமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்கு துணையாக தெரிந்து கொண்டு திருமறை வசனம் யாத்திரையாகமம் புஸ்தகம் 3 18 வசனத்தின் முதல் பகுதியை நான் படிக்கின்றேன் அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள் அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாமிடத்தில் போய் எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார் தொடர்ந்து யாத்திரையாகமம் 5:3 வசனத்தின் முதல் பகுதியையும் நான் படிக்கின்றேன் அப்பொழுது அவர்கள் எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார் அன்புக்குரியவர்களே இந்த 2 வசனங்களையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதனால் அவருடைய வார்த்தையினுடைய தலைப்பு உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய சந்திப்பு உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவனுள்ளவராக இருந்து நம்மையெல்லாம் பாதுகாத்து வருகின்ற ஆண்டவருடைய சந்தித்தல் தென் இங்கிலாந்து தேசத்தையும் வடக்கு பிரான்ஸ் தேசத்தையும் அதாவது ஆங்கில கால்வாய் என்று சொல்லக்கூடிய கால்வாய் 2 பிரிக்கிறது இந்த கால்வாயை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 560 கிலோமீட்டர் தொலைவிலும் 240 மைல் அகலத்திலும் உள்ள இக்கால்வாயை கடப்பது என்று சொன்னால் அது ஒரு பெரிய காரியம் சிலர் அவர்கள் கடக்க முடியாமல் அவர்கள் இடையிலேயே அதை நிறைவேற்ற முடியாமல் அவர்கள் கடந்து வந்தார்கள் ஆனால் 1926 ஆகஸ்ட் 26 அலைகளின் ராணி என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவை சார்ந்த ஒரு வாலிப பெண் இந்த கால்வாயை நீந்தி கடந்து சென்றார்கள் கிட்டத்தட்ட 16 மணி நேரம் 34 நிமிடத்தில் இந்த வாலிப பெண் வெற்றிகரமாக இந்த கால்வாயை கடந்தார்கள் பாருங்கள் அன்புக்குரியவர்களே இந்த வாலிப பெண் தன்னுடைய சொந்த தேசத்தில் திரும்பி வந்த பொழுது பல 100,000 மக்கள் இந்த வாலிப பெண்ணை சந்தித்து வாழ்த்துதலை அள்ளி குவித்தார்கள் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த பெண்மணியை வாழ்த்தி அங்கே வரவேற்றார்கள் 500,000 மக்கள் ஆம் அன்புக்குரியவர்களே இந்த நேரத்திலேயே நான் சொல்லுகின்ற காரியம் இந்த பெண்மணியை காட்டிலும் மேன்மையான ஒருவரை நாம் எல்லோரும் அறிந்திருக்கின்றோம் அவர்தான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை சந்திக்கின்ற பொழுது இதைவிட மேலான மகிழ்ச்சியை ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும் என்று எந்த விதமான சந்தேகம் இல்லை இந்த வாலிப பெண்ணை இத்தனை 100,000 மக்கள் சந்தித்து வாழ்த்துதல் கூறுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வாலிப பெண்ணுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் நம்மை படைத்து நம்மையெல்லாம் வழிநடத்தி வருகின்ற ஆண்டவர்
ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறுகின்ற பொழுது அந்த மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவான் பாருங்கள். நாம் படித்த இந்த யாத்திரையாகமம் 3:18 யாத்திரையாகமம் 5:3 நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அது கடவுள் மோசேயை பார்த்து சொல்லுகின்றார், நீ போய் பார்வோனிடம் சொல், எபிரேயனுடைய தேவன் எங்களை சந்தித்தார் என்று. அப்பொழுது அந்த பார்வோன் உங்களை விட்டு விடுவான். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் எதற்காக தம்முடைய ஜனத்தை சந்தித்தார் தெரியுமா? 430 காலமாக எகிப்து தேசத்திலேயே அடிமைப்பட்டு கிடந்த ஜனங்களை விடுதலை செய்ய ஆண்டவர் சந்தித்தார். தொடர்ந்து திருமறையை நாம் படிக்கின்ற பொழுது எண்ணாகமும் 23 நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே பாகால் மேடுகளில் கடவுள் பிலோயாமை சந்தித்ததாக அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்கிறது. அங்கே பிலோயாமை ஏன் சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது அந்த எண்ணாகமும் 23:14 படிக்கின்ற பொழுது பிஸ்காவில் அங்கே கொடுமுடியில் கர்த்தர் பிலோயாமை சந்தித்தார். அங்கே எதற்காக சந்தித்தார் என்று சொல்லி நாம் அந்த பகுதியை தொடர்ந்து படிக்கின்ற பொழுது மோபாபிய தேசத்து ராஜா பாலாக் அங்கே இஸ்ரவேல் மக்களை நீ சபிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிலோயாம் என்பவனுக்கு கூலி கொடுத்து அவர் அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அங்கே கூலி கொடுத்து அழைக்கப்படுகின்றார். அங்கே 7 பலிபீடங்கள் கட்டி அங்கே பலி செலுத்தப்படுகிறது. ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த பிலோயாமை சந்தித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, எதற்கு தெரியுமா? அங்கே பிலோயாம் இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படி வந்து நிற்கிறான். ஆண்டவர் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றும்படி அந்த இடத்தில் வந்திருக்கிறார். ஆம், சந்திக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டங்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவரால் நாம் எல்லாரும் சந்திக்கப்பெற்ற மக்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும். அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த நேரத்திலேயே இந்த பிலோயாம் அங்கே இஸ்ரவேல் மக்களை சபிக்கும்படியாக கடந்து வந்த சூழ்நிலையில் அங்கே ஆண்டவர் அவனை சந்திக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருமறை தொடர்ந்து நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த பகுதி நமக்கு சொல்லுகின்ற காரியம், யாக்கோவுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆக ஆண்டவருடைய ஜனத்துக்கு விரோதமாக எந்த ஒரு தவறுதலால காரியமும் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலைமையில் ஆண்டவர் அந்த காரியத்தை அந்த இடத்திலேயே நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்களை அங்கே சபிக்கப்பட்ட மக்களாக அல்ல, அவர்கள் ஆசீர்வாதத்திற்குரிய மக்கள், அவர்கள் கனத்திற்குரிய மக்கள் என்பதை அங்கே உணரும்படியாக ஆண்டவர் இந்த இடத்திலேயே இந்த பிலோயாமை சந்தித்தார் என்று சொல்லி திருமறை நமக்கு தெளிவாக சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் ஆண்டவருடைய ஜனமாக இருக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது நாம் எல்லாரும் இந்த நாட்களிலேயே கலங்கி கொண்டிருக்கின்ற இந்த பல இக்கட்டான சூழ்நிலைகள் காணப்படுகின்ற நம்மை ஆண்டவர் சந்திக்கிறார். அந்த சந்திப்புக்கு நாம் எல்லாரும் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும். லூக்கா 7:17 நாம் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த ஜனங்கள் எல்லாரும் பயம் அடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று அங்கே ஜனங்கள் ஆண்டவரை குறித்து ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லி மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். காரணம் என்ன? நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்ட அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நோயின் ஊருக்கு ஆண்டவர் இயேசு சென்ற பொழுது ஒரு ஏழை விதவை
அவருக்கு இருந்த ஒரே மகன் ஆலிப மகன் மரித்து போனான். அது நிமித்தமாக அங்கே அந்த அதாவது இந்த பாடையில் இந்த வாலிபனை அங்கே அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு செல்லுகின்ற பொழுது ஆண்டவர் இயேசு அந்த இடத்தில் கடந்து வந்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். அந்த தாயினுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார், அந்த தாயை சந்தித்தார். அந்த தாய் வேதனையோடு காணப்படுகின்றார், துக்கத்தோடு காணப்படுகின்றார். அவர் யாருமே அந்த தாயினுடைய கண்ணீரை துடைக்க முடியவில்லை. இயேசு அந்த ஊர்வலத்தை பார்த்து அந்த தாயை பார்த்து அழாதே என்று சொல்லி அந்த பாடையை தொட்டார். வாலிபன் எழுந்திருந்தான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய சந்திப்பு இந்த நேரத்திலேயே அந்த தாயினுடைய அழுகையை கள்ளிப்பாக மாற்றியது. அங்கே மரித்து போன அந்த வாலிபன் அவர் மீண்டுமாக உயிர் பெற்றான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஆம், நம்மை ஆண்டவர் சந்திக்கின்ற பொழுது நம்முடைய சாபங்கள் மாறுகின்றது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அடிமைத்தனம் முறிக்கப்படுகிறது, மரித்தோர் உயிர்த்தெழுதப்படுகிறார்கள். இன்று உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்திக்க ஆவலாக இருக்கின்றார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையிலேயே ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கையினை தருவதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கின்றார். 1 கொரிந்தியர் 15 நீங்கள் முதல் 8 வசனங்களை நீங்கள் படித்து போர்க்கின்ற பொழுது பேதுருவும் மற்ற அப்போஸ்தலருக்கும் ஆண்டவர் இயேசு தரிசனமானார். அதன் பின் 500 பேருக்கு அவர் தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் பவுல் 8வது வசனத்தில் குறிப்பிடுகிறார், அகல பிறவி போன்ற எனக்கும் அவர் என்ன செய்தார், தரிசனமானார் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்லுவதை நான் பார்க்கின்றோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அவர் உடனடியாக பரலோகம் சென்று விடவில்லை. 40 நாட்கள் இந்த உலகத்திலேயே அவர் அங்கும் இங்குமாக சென்று பல மக்களுக்கு தரிசனமானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே ஆண்டவர் இன்றும் அநேக மக்களுக்கு தரிசனமாகின்றார். நம்முடைய வாழ்வை மாற்றுவதற்காக ஆண்டவர் தரிசனமாகின்றார். திருமறையில் தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது அநேக மக்களை ஆண்டவர் சந்தித்து அவர்களோடு செயல்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 3 மனிதர்களை நான் உங்கள் மத்தியில் நான் இந்த நேரத்திலேயே சொல்ல ஆசைக்கின்றேன். அங்கே இயேசு சந்தித்த ஒரு நபர் அங்கே சவுலை நாம் பார்க்க முடிகிறது. முதலாவது நாம் பார்க்கின்ற பொழுது சவுலை ஆண்டவர் சந்தித்தார். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அந்த பகுதி நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, அந்த சவுல் பிரயாணமாய் போய் தமஸ்குக்கு சென்று கொண்டிருந்து அந்த சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம், அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய உள்ளி அவன் மீது வீசுகிறது. அவன் கீழே விழுந்தான். வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அன்புக்குரியவர்களே, இந்த பகுதி பாருங்கள், சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். சவுல் கேட்டான், ஆண்டவரே நீர் யார். இயேசுவுடைய பதில் என்ன, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஆம், அன்புக்குரியவர்களே, சவுலை இயேசு சந்தித்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. கலாத்தியர் 1வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது அங்கே அந்த சவுல் என்ன சொல்கிறார் தெரியும். அங்கே சவுல் பவுலாக மாறி ஆண்டவர் சந்தித்த பொழுது முன்னே நன்மை துன்பப்படுத்தினவன், இங்கே அழிக்க தேடினவன், இப்பொழுது விசுவாசத்தை பெற்று அவன் பிரசங்கிக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகின்றான். என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்த கலாத்தியர் 1வது அதிகாரம் 24வது வசனத்தை பார்க்கின்ற அழகாக சொல்லுகிறார். ஆம், அன்புக்குரியவரே, ஒரு காலத்திலேயே இந்த சவுல் எங்களை துன்பப்படுத்தினவன், பலவிதமான முறையில் வேதனைப்படுத்தினவன்,
அவர் இப்பொழுது பவுலாக மாறி ஆண்டவருடைய பணிப்படைகளை செய்கின்றார். ஆண்டவருக்கு வைராக்கியமாக நிற்கின்றார். இன்று அந்த பவுலை குறித்து அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த பவுலை சந்தித்தது நிமித்தமாக அவன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆண்டவருடைய பணியை செய்கின்ற ஒரு மனிதனாக, அநேக திருச்சபைகளை உருவாக்குகின்ற ஒரு மனிதனாக காணப்பட்டான் என்று சொல்லி நாம் திருமறையில் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 8 நீங்கள் படித்து பார்க்கின்ற பொழுது, ஸ்தேவான் கொலை செய்யப்படுகையில் அவன் சவுல் சம்பாதித்தவன், புருஷனையும் ஸ்திரீகளையும் வீடுகள் தோறும் சென்று பிடித்து காவலில் வைக்கும்படி பிரயாசப்பட்டவன், சபையை பாழாக்கினவன். ஆகவே இப்பொழுது தேவன் அவனை சந்தித்ததின் காரணமாக பெரிய ஒரு மாற்றம் உடைய வாழ்க்கையிலேயே ஏற்படுகிறது நாம் பார்க்கின்றோம். ஒரு காலத்திலேயே ஆண்டவருக்கு விரோதமாக காணப்பட்ட மனிதன், அன்புக்குரியவர்களே, இப்பொழுது எல்லோரும் அவனை பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றார்கள். ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்கின்ற பொழுது அவன் வாழ்க்கை மாறுகிறது. முரட்டாட்டம் உள்ளவன் அவன் மாறுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஒருவேளை இந்த உலகத்திலேயே வாழ்வு பெற்றிருக்கின்ற நாம், ஆண்டவருடைய பிள்ளை என்கின்ற ஒரு அந்தஸ்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளாதவர்களாக காணப்பட்டோம் என்று சொன்னால், இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னை சந்திக்க வேண்டும், ஆண்டவருக்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர்களை சந்திக்கிறார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு சமயத்திலேயே ஒரு குடும்பத்தினுடைய தாய் அங்கே தன்னுடைய துணவருடைய பலவிதமான அங்கே இக்கட்டான ஒரு சூழ்நிலை நிமித்தமாக தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய பிள்ளைகளை விட்டு வெளியேறினார்கள். எதற்கு வாழ வேண்டும், இந்த குடும்பத்திலேயே நான் எதற்காக வாழ வேண்டும், இந்த என்னுடைய துணவர் மூலமாக பலவிதமான கஷ்டங்களையும் வேதனைகளையும் நான் சகித்து கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலேயே நான் எங்கேயாவது சென்று என்னுடைய உயிரை மாய்த்து விட வேண்டும் என்று சொல்லி ஒரு கடற்கரைக்கு நேராக கடந்து சென்றார்கள். கடலில் குதித்து நான் தற்கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் தான் அங்குமிங்குமாக அந்த தாய் அங்கே உலாவிக் கொண்டிருக்கின்றார். ஏராளமான மக்கள் அங்கு நிற்கின்றார்கள். ஆகவே அவர்கள் தற்கொலை செய்கின்ற அந்த ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு நிலைமையில், சரி இவர்கள் எல்லாம் சென்ற பொழுது தற்கொலை செய்து விடுவோம். அந்த நேரத்தில் தான் கிதியோனியர் என்கின்ற இயக்கத்தார் அந்த கடற்கரைக்கு அங்கே இருக்கிற மக்களை சந்திப்பதற்காக கடந்து செல்கின்றார்கள். புதிய ஏற்பாட்டுடைய கரங்கள் இருக்கிறது. பாருங்கள், இந்த தாயை சந்திக்கின்றார்கள். அந்த தாயினுடைய வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த தாய் இந்த கடலிலேயே குதித்து தற்கொலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் இந்த இடத்தில் கடந்து வந்திருக்கிறாள் என்று சொல்லி அந்த தாயுடைய கரத்திலேயே அந்த புதிய ஏற்பாட்டை கொடுத்து சில ஆலோசனைகளை அந்த தாய்க்கு கொடுத்து ஜெபித்து விட்டு என்னுடைய இல்லத்துக்கு செல்லுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லிவிட்டு இவர்கள் கடந்து சென்றார்கள். அவர்கள் நடந்தது என்ன தெரியுமா? அந்த தாய் அந்த புதிய ஏற்பாட்டை திறந்து படிக்கின்ற பொழுது ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட நிலைகளை எல்லாம் இப்பொழுது அந்த புதிய ஏற்பாட்டிலேயே இந்த தாய் படிக்கின்றாள். எண்ணம் மாறுகிறது. அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா? கடற்கரையை விட்டு அவர்கள் அங்கே ஒரு இடத்திலேயே வந்து அமர்ந்து கொள்கின்றார்கள். இரவு நேரம் ஆகிவிட்டது. இந்த நேரத்தில் தான் தன்னுடைய கரத்திலிருந்து அந்த தொலைபேசியை அங்கே சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு இப்பொழுது சொல்லுகின்றார் அந்த தாய், இந்த நேரத்திலேயே நான் ஆண்டவரை குறித்து நான் அறிந்திருக்கிறேன், ஆணுடைய அதிசயம் அற்புதங்களை நான் அறிந்திருக்கிறேன், அவருடைய வார்த்தைகளை நான் என்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது நான் சுவிட்ச் ஆஃப் செய்கின்றேன். என்னுடைய துணவர் இன்று இரவு எனக்கு தொலைபேசியில் அவர் அழைத்திருப்பார் என்று சொன்னால் நான் இல்லத்திற்கு நேராக கடந்து செல்கின்றேன் என்று ஒரு சிறிய ஜபத்தை ஏறெடுத்துவிட்டு அப்படியே அவர்களை படுத்து தூங்கிவிட்டார்கள். பாருங்கள், மறுநாள் காலையிலேயே அந்த தொலைபேசியை
ஏராளமான தொல்லைகளை இந்த மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார்கள்.
பாருங்கள் வயல் வெளிகளில் தானியங்களை எல்லாம் விதைத்து அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற நேரத்தில் மீதியானியர்கள் வருவார்கள், எல்லாவற்றையும் அழித்து போடுவார்கள். ஒன்றுமே இந்த மக்களுக்கு கிடைப்பாது. ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுள் இந்த கிதியோனை சந்திக்கின்றார். அங்கே கிதியோனை சந்திக்கின்றார். இந்த இஸ்ரவேல் மக்கள் படுகின்ற அந்த வேதனைகளை எல்லாம் ஆண்டவர் கண்டு இந்த கிதியோனை பார்த்து அங்கே அழைக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். திடன்கொள், இந்த மக்களை எல்லாம் மீட்பதற்காக, இந்த மக்களை எல்லாம் மீட்பதற்காக. பாருங்கள், இந்த வார்த்தையை இந்த கிதியோன் கேட்ட பொழுது, இந்த தரிசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் கிதியோன் பெற்ற பொழுது, அங்கே ஆண்டவரே ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்களை நீர் ஆளாக்குகின்றீர், இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எல்லாம் நீர் செய்திருக்கின்றீர், எங்களோடு நீர் இருந்தார் எங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நேரிடுவதையே மனம் சலித்து போனான். ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாதே, அன்னோடு இருப்பேன். ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கே கடவுளுடைய சந்திப்பை பாருங்கள். கடவுளுடைய சந்திப்பை வேதனையோடு இருந்து, தன்னுடைய மக்களை குறித்த வேதனையோடு இருந்து அந்த கிதியோனை பார்த்து அங்கே கடவுள் சொல்லுகின்ற காரியம், கவலைப்படாதே, நான் உன்னோடு இருப்பேன். ஒரே மனுஷரை முறியடிப்பது போல நீ இந்த மீதியானியரை என்ன செய்வாய், முறியடிப்பாய், நான் உனக்கு பெரிய வெற்றியை தருவேன். ஆண்டுடைய சந்திப்பு கிதியுடைய வாழ்க்கையிலேயே ஒரு பலத்தை கொடுத்தது. தன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அந்த மன கசப்பை மாற்றியது, வேதனையை மாற்றியது. ஆம் அன்புக்குரியவர்களே, அங்கு ஏராளமான மக்கள் மீதியானியர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கிதியோன் 300 பேரை மட்டும் அழைத்து சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம், அதோடு கூட ஒரு பட்டயம், ஒரு பானை என்று சொல்லி சொல்லப்படுகிறது, ஒரு தீவட்டி இவளை எடுத்துக்கொண்டு அங்கே ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் சொன்னாரோ அதற்கு கீழ்ப்படிந்தவனாக நடு இரவு வேளையில் அங்கே பானைகளை உடைத்தான், தீவெட்டியை பற்ற வைத்தான். கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டயம் என்று ஆர்ப்பரித்தார்கள். ஒரு பெரிய வெற்றி கிடைத்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புக்குரியவர்களே, கிதியோனின் அங்கே நம்பிக்கை இல்லாமல் இருந்து அந்த கிதியோன் இப்பொழுது வெற்றியின் நம்பிக்கையினை தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டான். அன்புக்குரியவர்களே, தோல்வி தோல்வி என்கின்ற ஒரு எண்ணத்தோடு இந்த காலகட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நீ திடன்கொள், இந்த சோர்வு, அதாவது கிரியோனுடைய சோர்வுகளை மாற்றினவர், சோர்வோடு இந்த நாட்களில் இல்லங்களில் இருந்து ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற மக்களை ஆண்டவர் திடப்படுத்துகிறார். என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டம், என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் பிரச்சனை என்கின்ற ஒரு நிலைமையில் சோர்ந்து போய் இருக்கின்ற நிலைமையில் இருக்கிறவர்களை ஆண்டவர் திறப்படுத்துகின்றார். என்னுடைய வாழ்க்கை இதுவா, இதாவா கிறிஸ்தவ வாழ்க்கை என்கின்ற ஒரு கேள்வியோடு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்றவர்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். அதற்குதான் ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கின்ற பொழுது, நம்மோடு ஆண்டவர் உறவாடுகின்ற பொழுது ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். அது நமக்கு எந்த ஒரு சூழ்நிலைகளும், எதிரான ஒரு சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக இருந்தாலும் அவைகளையெல்லாம் மாற்றி போடுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களை, உயிர்த்தெழுந்து ஆண்டவர் என்னை சந்திக்க வேண்டும், என்னோடு ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது, தற்கொலைக்கு நேராக அந்த தாய் தன்னை ஒப்புக் கொடுத்த நிலைமையில் அங்கே கடற்கரையில் கடந்து வந்த பொழுது அவனுடைய வார்த்தை அந்த தாயை திடப்படுத்தினது, அவனுடைய பிரசன்னம் அந்த தாயை ஆட்கொண்டது. இதோ திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற பவுலை ஆண்டவர் சந்தித்தார், திருமறையில் சொல்லப்பட்டிருக்கின்ற யாக்கோபை ஆண்டவர் சந்தித்தார், கிதியோனை ஆண்டவர் சந்தித்தார். அவர்களை பலப்படுத்தின பொழுது அவனுடைய இரக்கத்தை இவர்கள் பெற்று ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள். இன்னும் திருமறையில் எத்தனையோ பக்தர்களை நாம் சொல்லலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரே என்னை சந்தையும், என்னோடு கூட செயல்படும் என்று சொல்லி அவனுடைய கரத்திலேயே நம்மை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய சோர்வுகளை எல்லாம் மாற்றி புதிய ஆற்றலை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மோடு கூட செயல்படுவார் என்பதிலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்லை.
ஆண்டவராமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக ஆமென் நம் அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம் வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வ வல்லமையுள்ள புதாவாக்கிய தேவனை விசுவாசிக்கிறேன் அவருடைய ஒரே குமாராகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்தாவினாலே கன்னி மரியாள் தொப்பவித்து பிறந்தார் புந்து விலாத்தியின் காலத்தில் பாடுபட்டு சிலுவை இறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மரித்தோற்று கலந்திருந்தார் பரமிடத்தில் கேறி சர்வ வல்லமையுள்ள புதாவாக்கியினுடைய வலது பாசலை வைத்திருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார் பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன் புதுவாயிருக்கிற பரிசபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் மரித்தோர் வெற்றிலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன் ஆமென் நின்றவாறே இந்த தொழுகை நிறைவாக ஞான பாடல்களில் 451வது ஞான பாடலை நாம் பாடுவோம் ஞான பாடல் எண் 451வது பாடல் பூவின் நல் வாசம் வீசும் சோலையாயினும் நல்ல தண்ணீர் ஓடும் பள்ளத்தாக்கிலேயும் என்ற பாடலை பாடுவோம் ஞான பாடல் 451வது பாடல் தண்ணீரோடும் பள்ளத்தாக்கிலேயோ இயேசுநாத பின் சந்தேகி மோட்சம் நாடுவே விண்ணில் சூடும் கிரீடம் நோக்கி ஓடுவே பின் செல்வேனே மீட்ப பின் செல்வேனே எங்கேயோ எப்போதும் பின்னே செல்லுவே காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே ஆர்மீகம் மேலே மூடும் பள்ளமெங்கிலோ காற்றாகோரமாக மோதும் சானத்திலோ இயேசு பாதை காட்ட சற்றும் அஞ்சவே மாட்டே ரட்சகர்க்கை தாங்க தைரியம் கொள்ளு செல்வேனே எங்கேயோ எப்போதோ பின்னே செல்லுவே பின் செல்வேனே மீட்ப பின் செல்வேனே இயேசு காட்டும் பாதையெல்லாம் செல்லுவே நாள்தோறும் இயேசுநாத கிட்டி சேருவே ாலும் காணானாலும் பின்னே செல்லுவே மீட்பர் என்னை மோசமின்றி சுகமே காப்பாம் பின்னில் தாசரோடு சேர்ந்து வாழ்வேப்பான் பின் செல்வேனே மீட்ப பின் செல்வேனே எங்கேயோ எப்போதோ பின்னே செல்லுவே ஜபம் செய்வோம் அன்புக்குரியவர்களே சிறிது நேரம் நம்முடைய இல்லங்களில் குடும்பத்தோடு ஆண்டுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதற்கு கிருபையாக இருந்தார் குறிப்பாக ஆண்டவர்
सो यार यार आंदवर वासम पड़ो पल स नन्मान कार्य आंदवर एंडी आशीर्वाद तिरमे पिटि पार्क पलरे आंदवर सदिता कारण आंदवरे सुंदरचुगरको पल नार्य नावे मुड़ी तिरपरे नमक अंपे नाम पल वेदने तोल नम्बे वाक आना आंदवर नम्बे आंदवर नम्मे अंगी करीत्तु नम्मे आंदवर संदिपार अंदु चोन्नाल आंदवर प्रसन्नते नम्मे वाल्केयल नाम निरैवाग पेट्टुकोल्ला मुडियु आंदवर नम्मे संदिप्पदर्क नम्मे आंदवर करत्तिल ओप्पुकोडुक्क वेंडुम उयिर्त्तेलुंद आंदवर एन्नै संदिक्क वेंडुम एन्नोडु आंदवर पेस वेंडुम कुंबते आंदवर आशीर्वद इकटान काल आनोड़कूड़े यार यार आंदवर समूहते नोकी पार्कोड़कू आंदवर से नम्मे आंदवर समूहकोड़ कड़ वारम अड़े मेवर समूह आशीर्वद स्तोत्रम आलये आराधिक अमान पिनेवरे नोकी पार्त आसनते उवर कुंडवर आयत पड़ी आंदवर स्तोत्र पिने आंदवर आशीर्वद आंदवर नोकिको आंटे इकते वाले वाक आंदवर अंपल आंवर वारे आंवरे कवर पिने नोकिको अंप पिने आंदवर आशीर्वदीपी तिरमण ना नूर அன்புக்குரிய பிள்ளைகளோடும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே இந்த காலங்கள் ஊரடங்கு உத்தரவு எங்கின்ற ஒரு காலங்களாக அமைந்திருக்கிறதை ஆண்டவர் அறிகின்றேன் இந்த நாட்களில் ஆண்டவருடைய விசேஷத்த பாதுகாவல் எங்களோடு கூட இருக்கட்டும் எங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஆண்டவரே எந்த விதமான வீண் அலைச்சல்கள் ஒன்று வராதபடி ஆண்டவர் எங்களோடு ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த நாட்களிலும் பொருளாதார வசதி இல்லையே எங்கின்ற ஒரு ஏக்கத்தோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அந்த பிள்ளைகளோடும் ஆண்டவர் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம் இரக்கத்தின் கடவுளே உம்முடைய அன்பு உம்முடைய இரக்கம் எங்களோடு கூட தங்கி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி மன்றாடுகின்றோம் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலேயே காணிக்கைகளை படைத்திருக்கின்ற
அருமையான ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நோக்கத்தோடு இந்த காணிக்கைகளை ஆண்டவரே அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த திருச்சபைக்கு அனுப்பியிருக்கின்றார்களோ அதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அன்புக்குரிய பிள்ளைகள் ஆண்டவரே நம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ள ஆண்டவர் துணை தர வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். நம்முடைய ஜீவன் சுகபலனையாவும் ஆண்டவர் பார்வையிலேயே அருமையாக இருக்க ஆண்டவரை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குறிப்பாக ஆண்டவரே ஆயிரம் வாங்குவதற்காக அன்புக்குரிய பிள்ளைகள் தந்திருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மற்றும் காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இரக்கத்தின் ஆண்டவரே உம்முடைய திருச்சபுகத்தை என்னுடைய இல்லங்களிலிருந்து நாங்கள் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவர் கிருபை செய்து நன்றி சொல்கின்றோம். தொடர்ந்து வருகின்ற காலங்களெல்லாம் எங்களோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நம்ம கொண்டாடுகின்றோம். வெகு சீக்கிரத்தில் இந்த கொரோனா முற்றிலுமாக நீங்கி நம்முடைய சமூகத்திலேயே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் எங்கள் அனைவருக்கும் துணை செய்ய வேண்டும் என்று ஆண்டவனுக்கு நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முற்றிலுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். துதிகர மகிமையாவற்றையும் ஆண்டவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூல ஜபங்கையிலும் அன்பதிலே இந்த நல்ல கடவுளே ஆமே. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பு தூய ஆவியாருடைய கூட்டமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. இருப்பாராக சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் அனைவரோடு தங்கியிருப்பதாக. ஆமென்.